அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? இதுதான் மக்காவுடைய இப்ராஹிம் ஹலீல் பகுதி. இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஏராளமான புறாக்கள் இங்கே நிறைந்து போய் பார்க்கலாம். இங்கே அதுவும் காலையில் மாலையில் அதிகமாக பார்த்தோம்னா புறாக்களுக்கு வந்து அதிகமாக மக்கள் தீனி வாங்கி போடுவாங்க. இங்கே 2 ரியால் 5 ரியால்னு சொல்லி அந்த அது எடுத்துக்கொள்ளக்கூடிய சோளம் போன்ற உணவுகள் தானியங்களை விற்பனை செய்கிறாங்க. இதை வாங்கி மக்கள் என்ன செய்யறாங்க, நம்ம சந்தோஷமாக புறாக்களுக்கு போட்டு மகிழக்கூடிய அந்த நிலைகளை நம்ம வந்து ஹரத்துக்கு வந்தால் பார்க்கலாம். ஹரம் ஷரீஃபினுடைய மக்காவுடைய எல்லா பகுதிகளிலும் புறாக்கள் வந்து ஆயிரக்கணக்காக அங்கே வந்து மக்கள் எப்படி கூட்டம் கூட்டமாக இருக்காங்களோ அதே போன்று புறாக்களும் இங்கே கூட்டம் கூட்டமாக சர்வசாதாரணமாக மக்கள் வந்து அவங்களுடைய மேல்களில் மோதி செல்லக்கூடிய அளவுக்கு புறாக்கள் வந்து நிறைய இந்த பகுதிகளில் நம்ம பார்க்க முடியுது. கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த பகுதி வந்து இப்ராஹிம் ஹலீலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புறாக்களை இந்த பகுதியில் பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கே இந்த ஒரு கட்டட இடமா இருக்குது பாருங்கள். இந்த கட்டடத்துக்கு புறா கூண்டுன்னே பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல மத்தா மதீனா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. அந்த பக்கத்தில் தான் புறா கூண்டு உள்ள இடம். புறாவுக்கு வந்து காலையில் பார்த்தீங்கன்னா முழுவையாக புறாவுக்கு தீனி எல்லாமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. பாக்கெட்டு வந்து 5 ரியால் 2 ரியாலுக்கு விற்கிறாங்க. பாக்கெட் வாங்கி அந்த புறாக்களுக்கு வந்து தீனிகள் போடுறது பார்க்கலாம். எல்லாமே புறாக்கள் தான். புறாக்களுக்கு நெட்டுக்க தீனிக்கு வச்சுருக்காங்க. அதை வாங்கி இங்கே உம்ராக்கு வரக்கூடிய மக்கள் வந்து நம்ம சந்தோஷமாக போடக்கூடியதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் கோயிலில் இருக்கும்போது எதிரிகள் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதிரிகள் வந்து விட்டார்களே அப்படின்னு தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்தும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹசன் இன்னல்லாஹு மானா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக சொன்னார். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தினான். அதில் ஒன்று சிலந்தி என்பதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த குகையை மூடி சிலந்திகள் வலை பின்னியது. அதே போன்று புறா என்ன செஞ்சுன்னா நீண்ட நாள் வசித்தது போன்று அந்த இடத்துல முட்டையிட்டு குஞ்சு பறித்து அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த புறாவையும் ஒரு பாதுகாப்பாக அந்த குகைக்கு முன்னால் நல்லா ஆக்கினார். அது அல்லாமல் இப்போ ஐயதாவு ஜுனூதி இல்லம் தரவுனா, கண்ணுக்கு தெரியாத படைகள் மூலமாக பாதுகாத்தேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறேன். அது கண்ணுக்கு தெரியாத படை எதுன்னா அது மலக்குமாருடைய படை. அந்த எதிரிகள் அதையும் மீறி இந்த புறா இருக்கிறது. அதுபோன்று சிறந்தி வளைப்பின்னியது. இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டோம், உள்ளே போய் பார்த்துருவோன்னு சொல்லி நுழைந்திருந்தார்கள் என்றால் ஆபத்து பெருமானாருக்கு இல்லை, அவர்களுக்கு தான். ஏன்னா எல்லா தப்சீர் எழுதுகிறாங்க, அதையும் மீறி எதிரிகள் உள்ளே நுழைந்திருந்தார்கள் என்றால் எல்லோரும்
சாம்பலாக பஸ்மமாக கரிந்து போயிருப்பார்கள் என்பதாக. அல்லாஹ் தஆலா இந்த சவுர் கோயில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த புறாவை அந்த வெளியே ஏற்படுத்தி அதே போன்று சிலந்தியை வலைப்பின்ன வைத்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுத்தான். மக்காவுடைய ஏரியாக்களில் சுற்றி இந்த புறாக்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக இப்ராஹிம் ஹலீலுடைய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய புறா கூண்டுனே இந்த ஏரியா இருக்குது. இந்த பகுதி தான் புறா கூண்டு. மற்ற ஜுனூப் ஆசியான்னு போட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து இந்த புறா இதுக்கு இந்த ஏரியாவுக்கு தான் புறா கூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பெரிய பில்டிங் தான் கிளாக் டவரு. நடுவில் ரவுண்டாக தண்ணி தொட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து ஹில்டன் டவரு. அந்த சதுரமாக ஒரு சின்ன பில்டிங் பாருங்கள், கெட்டும் பண்ணி காட்டுறேன். இந்த சதுரமாக உள்ள பில்டிங் தான் தாரத்தொகுதி பில்டிங். இதுதான் ஹரத்துக்கு மிக சமீபமாக உள்ள மூன்று கட்டிடங்கள். அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா இப்ராஹிமுடைய கலி நேராக ரோடு போகுது. தாரா ஹிஜ்ராவுடைய ரோடு இருக்குது, மிஸ்பலா குபுரி வரும். இந்த பகுதியில் தான் நம்ம பார்த்தோம்னா அந்த புறாக்களை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, காபத்துல்லாவை சுற்றியும் வந்து எல்லா பகுதியிலுமே நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜன்னத்துல் மஹல்லா போகக்கூடிய வழி. இந்த பாலம் தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா புறாக்கள் அதிகமாக இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக காபத்துல்லாவில் நிறைய புறாக்கள் வந்து நல்லா சுதந்திரமாகவும் நல்லபடியாக அது இறைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய ஹாஜியர் என்ன செய்கிறாங்க, இந்த இறையை வந்து இந்த அங்கங்கே ஆளுகள் விற்கிறாங்க. பாக்கெட்டு வந்து 2 ரூபா பாக்கெட்டு இருக்குது, அது மாதிரி 5 ரூபா பாக்கெட் இருக்குது. இதை வாங்கி என்ன செய்கிறாங்க, புறாவுக்கு போடுறாங்க. கேப்பால் அபீப் ஹரம் ஷரீஃபுடைய அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து நிறையா இருக்கும். நிறைய மக்கள் வந்து என்ன செய்வாங்க, புறாவுக்கு தீனியெல்லாம் போட்டு போவாங்க. இது வந்து யாரும் பிடிக்கவே மாட்டாங்க. இது வந்து நம்ம சுதந்திரமாக என்ன செய்யும், இந்த ஹரம் ஷரீஃபுடைய பகுதிகளில் இந்த புறாக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது. இவர்களே, அஜியாது உடைய அந்த பகுதியில் ஹரம் ஷரீஃபை சுற்றி கிளாக் டவருக்கு பின்பகுதியில் புறாக்கள் இருக்கக்கூடிய தான் காட்டுறேன் பாருங்கள். எல்லா பகுதியுமே ஹரம் ஷரீஃப் சுற்றி எந்த பகுதியில் போனாலும் புறாக்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எல்லாம் புறாக்களுக்கு தீனியல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, நிறைய இருக்குது பாருங்கள், பூஞ்சு தீனியல் தீனியை இங்கே விற்கவும் செய்கிறாங்க. அதை வாங்கி என்ன செய்கிறாங்க, புறாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்காங்க.